சேர்ந்து சேலம் ஜங்ஷன் பிளாட்ஃபார்ம் ஃபோருங்க சார். இங்கே மசாஜ் சென்டரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நான். குரங்கு ஒரு 10-15 நாளாகவே வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டுங்க சார். போகிறவங்க வரமெல்லாம் ஏறி உக்காந்துக்குது, சேரையை பிடிச்சி இழுக்குது. இங்கே ஏதாவது வந்து வச்சுருந்தோம்னா மூட்டையை உருவி அதில் என்ன இருக்குதோ அதெல்லாம் சாப்பாடு போட்டெல்லாம் சாப்பிட்றதில்லைங்க சார். சோபா மலையிறது ஏசி வெயிட்டிங் ஹாலுக்கு உள்ளே போய் அங்கெல்லாம் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்குதுங்க சார். யாரும் ஏதாவது சொல்லியிருக்காங்க, பட் ஆனால் இது வரைக்கும் எதாவது நடவடிக்கை எடுக்கலைங்க சார். அது கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளாகவே அப்படி தாங்க சார் தெரிஞ்சிட்டு இருக்குது. எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் தெரியுதுங்க சார். உள்ளே பூந்துச்சுன்னா என்ன இருக்குது, ஏதாவது பையி மூட்டைங்க ஏதாவது இருந்துச்சுன்னா அது உருவி அதில் என்ன இருக்குது எல்லாம் தூக்கி வெளியே போடுதுங்க சார். பிஸ்கெட் ஏதாவது இருந்தால் எடுத்துகிட்டு ஓடிடுது. அப்புறம் ரோட்டில் போகிறவங்க வரவங்களெல்லாம் பிளாட்ஃபார்மில் போகிறவங்க வரவங்க எல்லாத்தையும் பிடிச்சி கடிக்குது. அப்புறம் ஏறி உக்காந்துக்குது. பக்கத்தில் யாராவது மிரட்ட கோழுகள் எடுத்துன்னு தட்டினா மட்டும்தாங்க சார் அது ஓடுது. பிளாட்ஃபார்ம் வந்து தாண்டி தாண்டி போயிட்டு தான் இருக்குதுங்க சார். அது கடைகளில் உள்ளே தூந்துருச்சுன்னா எல்லாம் ஓப்பன் பண்ணி வாட்ரு ஜூஸு இதெல்லாம் ஓப்பன் பண்ணி கீழே ஊற்றுறது, பிஸ்கெட் எல்லாம் எடுக்கிறது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்குதுங்க சார். பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஐஆர்டிசி கேன்டீனில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். நான் கிட்டத்தட்ட 2 வருஷமாக வேலை செஞ்சுருக்கிறேன். எப்போ ஒரு 1 மாதத்துக்கு முன்னாடி இருந்தால் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, இந்த குரங்கு தொல்லை அதிகமாக இருக்குது. பேசஞ்சர் என்ன வர என்ன வந்தாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி வந்து ஏறி உட்காந்துக்குது, கீறி விட்டுருது, புரிந்து விட்டுருது. அதே மாதிரி ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா எதனா பொருள் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா வச்சுங்க எடுத்துகிட்டு ஓடிடுது ஓடிடுது. அதே மாதிரி பிஸ்கெட் நம்ம வாங்கி போட்டால் அதை எடுத்துகிட்டு போகிறதில்ல, அதுதான் வந்து எடுத்துகிட்டு ஓடிடுது. எது நம்பி இருக்க முடியல, பயமாக இருக்குது. அதே மாதிரி எதனா பேசஞ்சர் வந்து எதனா இப்போ ஒரு பொருளோ ஒரு பேக்கை வச்சுட்டாங்கன்னா அதை பிடுங்கிக்குது, அதை பிடுங்கி எடுத்துகிட்டு ஓடிடுது. அப்புறம் அன்றைக்கி கூட போன வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லேடிஸ் கீழே வந்துட்டு இருந்தாங்க, 2 லேடிஸ் கீழே சபையில் வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எகிரி அவங்க மேலே உட்காந்துச்சு. அவங்க சில பேர் என்னென்னு நம்ம மாதிரி தைரியமாக இருக்கிறவங்க தான் பிரச்சனை முடி கொட்டலாம், சில பேர் ஹார்ட் பேஷண்ட்டில் வராங்க. இது டக்குன்னு ஏறி உட்காந்துச்சுன்னு வச்சுங்க ரொம்ப இதாகிடும். கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாளாக நான் பார்க்குறேன். நான் வந்து அது கோல் எடுத்தால் தான் போகுது, முடுக்கு நம்ம வந்து நம்ம மேலே எகர வருது. அதனால் கொஞ்சம் தயவு செஞ்சு இது வந்து முழுமையாக ஒரு நடவடிக்கை எடுத்து கொஞ்சம் பார்த்து பண்ணி